அனைவருக்கும் வணக்கம். நான் வாணிபோஜன் பேசுகிறேன். ஏஎம்என் யூடியூப் சேனல் இன்னைக்கு லான்ச் ஆகுது. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ கைஸ். தேங்க் யூ ஸோ மச். ஏஎம்என் டிவி ஓட யூடியூப் சேனல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். தேங்க் யூ. ஒரு படம் நல்லா இல்லைன்னா சினிமாக்காரன் சொல்லலாம், நல்ல முயற்சின்றான். அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கீங்கப்பா. இந்த ரெண்டு வார்த்தை தவிர வார்த்தையே தெரியாது. அவன் வித்தியாசமாக எவனா திங்க் பண்ணியிருந்தா அந்த படம் ஓடவே ஓடாது. ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. இப்போ நல்ல டைட்டில் கிடச்சிச்சு அவனுக்கு. செருப்பை கலட்டி அடிப்பேன் என்னை போடுமா? டைட்டில் போதுமா உனக்கு? சூப்பர், ஓகே, நோட் பண்ணிக்கதே. வாழ்க்கையில் ஒரு நல்ல படம் என்ன சொல்லுதுன்னா, பாட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது இதில் ஏதாவது மேட்ரு ஏதாவது இருக்கா? அதாவது இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தது நேஷ்னல் அவார்டுக்கு நல்லது பண்ணிக்கிச்சு. இது ஏன்னா இது படம் இல்லையா, இது நம்ம அம்மா அப்பா பற்றி. அப்புறம் நான் கேட்டேன், என்னங்க நான் மறந்து நேஷ்னல் அவார்டுன்னு சொன்னேன், எனக்கு நம்ம நேஷ்னல் அவார்டு ஐடியாவே கிடையாது எனக்கு. ராம் கூப்பிட்டான் இந்த நேரத்து, ஆனால் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு, நம்ம என்ன படம்னு நினைக்க எடுக்க ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு அம்மா எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நான் நம்பவே இல்லை. ஏன்னா எப்பயுமே எனக்கு ராமன் நான் வெற்றிமாறன் மூணு பேர் தான் படம் பண்ணுறேன்னு ஒரு அதிகப்படியாக நம்பிக்கை இருக்குது. நம்பணுமே என்ன பண்ணுறது, அந்த மாதிரி அப்படி தான் நினச்சி நேற்று வந்தால் மூணு நாளாக தூங்கலை நைட்லாம். காலை எழுந்திரிச்சு ரொம்ப லேட்டாக ரெண்டு மணிக்கு போல் எழுந்திரிச்சு படம் பார்க்க போனேன். தலைவலி, சரியான தலைவலி. அப்புறம் இவன் வந்து பேசியிருக்கெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஆர்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அப்படி போய் பார்த்துட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு படம் பார்த்தேனே, வெரி குட், நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் நல்லா இல்லைனா சினிமாக்காரன் சொல்லுவான், நல்ல முயற்சின்றான். அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கீங்கப்பா. இந்த ரெண்டு வார்த்தை தவிர வார்த்தையே தெரியாது. அவன் வித்தியாசமாக எவனா திங்க் பண்ணியிருந்தா அந்த படம் ஓடவே ஓடாது. ஸோ அதனால் வந்து அப்படியே சரி, ஏதாவது ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லலாம், அது வேறு ஏதாவது வார்த்தை சொல்லலாம்னு யோசிச்சுட்டே வந்தேன். பயங்கர தலைவலி வந்து வந்து நின்றவுடனே அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா ட்ரெஸ்னால் ஒரு லுங்கி கட்டியிருந்தாங்க, அப்புறம் ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த பொம்பளைக்கு படமே எடுக்க தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பொம்பளை ஒரு படம் எடுத்து நம்ம என்னத்தை படம் பார்த்து இப்போ இதை வேறு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டானே. ஏன்னா ராம் ரெக்கமெண்ட் பண்ணால் நிச்சயம் நல்ல படமாக இருக்கும். இலக்கியம் படிக்கிறவன், நல்ல படம் எடுக்கிறவன். அப்புறம் வெற்றிமாறன் வந்து வழங்குறாரு அப்படின்னே எனக்கு பயங்கர என்னென்னா எல்லாமே தப்பாக இருக்குது. எதுவும் மயங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும், படத்தில் எதுவுமே இருக்காது. இது சும்மா வந்து சும்மா சமோசா கதை தான் அது ஆக்சுவலாக. சரி, வழக்கம் போல் தான் சொல்லிட்டு போகலான்னு உள்ளே போய் உட்காந்தேன். சின்ன தேட்டரு, எப்பயுமே பெரிய தேட்டரில் பார்த்து தான் பெருசு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் வடமா எங்கள் ஃபஸ்ட் படங்கள் ரொம்ப சின்ன தேட்டர் தான் இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது, யாருமே வரமாட்டாங்க. யாராவது ஒப்பீனியன் சொல்லுவாங்கன்னு பார்ப்பேன். என்னுடைய படம் வந்து நம்ம இந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. எந்த படம் வச்சிங்க? சாரி, சித்திரம் பேசுறது வந்து என்னை பார்க்க சொன்ன இடம் வந்து ப்ரொடியூசர் யாரோ சொன்னான், என் ஃப்ரெண்டு சொன்னான், நீங்கள் வந்து பல்ஸ் பார்க்கணும்னா நீ வந்து உதயம் தேட்டர் தான் பார்க்கணும்னா. அப்படின்னு சொல்லிட்டு போனால் சின்ன ஸ்க்ரீனில் கூப்பிட்டு போயிருக்காங்க. மொத்தமே கம்மியான ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தா மொத்தமே எட்டு பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இதில் என்ன பல்ஸ் பார்க்குறது? பல்ஸ்லாம் முடிஞ்சு நேராக சுடுகாட்டுக்கு போகிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதில் என்ன பல்ஸ் பார்க்க முடியும்? உடனே போய் பார்த்தேன். பார்த்த உடனே ஆனாலும் பாருங்கள், இந்த சொன்ன பாருங்கள், நான் நல்ல படம் தான் எடுப்பேன்றது. அப்போ நான் பார்த்து என்ன சொல்கிறேன், அந்த எட்டு பேரை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன், படமே பார்க்கல. நான் ஒரு மூலையில் உட்காந்து எட்டு பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எட்டு பேர் ரொம்ப, அதாவது எப்படின்னா தவறுதெல்லாம் அதுக்குள்ளே வந்து உட்காந்தது மாதிரி. ஏதோ போனவங்க வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு, சரி ஏதோ சித்திரம் பேசுதுன்னு ஏதோ போட்டிருக்கானே ஒரு பாரதியார் வார்த்தை இருக்க, உள்ளே போன்னு போய் உட்காந்தாங்க. அப்படி தான் உட்காந்தாங்க. ஏன்னா பேரே தப்பு, மிஷ்கின்னு வேறு, பேரே தப்பு. இதுக்குள்ளே போனமே போய் உட்காந்தோடனே இன்டர்வலில் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்கள. அவங்க இப்படி என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அந்த கடைசி சீனில் வந்து அப்பா வந்து மூஞ்சியை மறைச்சு, அந்த விலைமாத வீட்டில் போய் மூஞ்சியை மறைச்சோன்னா தேட்டரில் ரெண்டு மூணு பேர் எந்திரிச்சு உட்காந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்படி வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப சோகம், என்னோடய அஸ்டண்டர்டில் ரொம்ப சோகம். அப்போ நான் சொன்னேன், அஸ்டண்டர்ட்ட அந்த எட்டு பேர்கிட்ட போய் படம் எப்படி இருக்குன்னு கேளுங்கண்ணா. அந்த எட்டு பேரும் படம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னால் அடுத்த ஷோ 16 பேர் வரும்னாங்க. அடுத்த போய் 16 பேர் வந்துட்டாங்க. அது 32, 64 அப்படி தான் அந்த படம் ஒரு வாரம் கழிச்சு எடுத்துட்டாங்க தேட்டரை விட்டு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்ம க்ரௌண்ட் தேட்டரில் ஒரு அந்த நல்ல மனுஷன் போல் அவர் ஏதோ அவர் படம் பார்த்து பிடிச்சிச்சு அந்த தேட்டருக்காரருக்கு. சரி, இந்த தாயில் போட்டு விடுவோம், போய் தொலைக்கிறான் அப்படின்னு ரெண்டு ஷோ எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டார். எக்ஸ்ட்ரா ஓட்டினவுடனே என்ன ஆச்சு கேட்டால், வந்து படம் ஓடின மாதிரி ஃபீல். அங்கே எனக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக இருக்குது போல் அந்த தேட்டர். ஏங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு தேட்டரில் ஓடினா அப்போ ஃபுல்லாகாமல் எப்படி இருக்கும்? அதுவும் குழப்பந்தான். அது போய் பார்த்த உடனே இவர் பார்த்தார், யார் நம்ம நம்ம என்ன தேட்டர் சீக்காந்தங்க, அந்த இன்னொன்று சீக்கிரம் தேவி தேட்டரில் பாட்டார். அவர் பார்த்துட்டு 4 ஷோ போட்டார். போனால் 3வது நாள் பெரிய ஹிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு. அப்புறம் மீனவ நண்பர்களுக்கு கூட நல்லா ஓடிச்சுனாங்க. அது என்ன எக்ஸாம்பிள் தேட்டரில் எனக்கு ஆக்சுவலாக அதுவும் நான் புரிஞ்ச மாதிரியே ஃபீல் பண்ணேன். அப்படியா? அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், அந்த படம் ஓடி தொலைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி முன்னால் வந்து பேசுகிறேன். ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பில் தான் ஆரம்பிக்குது. அப்போ நான் உள்ளே போகும்போது, நேற்று போகும்போது ரொம்ப டயர்டாக போயிட்டு, சரி என்னடா போனால், முதல்ல ஆரம்பித்தவுடனே எனக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஐயோ போச்சா,
உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் படம். படம் பார்க்க ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கேன், என் தலைவலியெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னை செருப்பை கழுத்தி அடித்தது மாதிரி இருந்துச்சு. ரெண்டு விஷயத்துக்கு, நீ என்ன படம் எடுக்கிற, இப்போ நல்ல டைட்டில் கிடச்சிச்சா உனக்கு, செருப்பை கழட்டி அடிப்பேன் என்னை போடுமா, டைட்டில் போதுமா உனக்கு, சூப்பர் ஓகே நோட் பண்ணிக்கதே. அது ஒன்று. ஒன்று காரணம்னா, நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு படம் எடுத்து ஏதோ ஓடி இருக்குன்றாங்க, ஏதோ என்ன படம் எடுக்கிற நீ, அது ஒரு படமா, இதுதான் என் படம் அப்படின்னு ஒரு வாட்டி செருப்பு கழட்டி அடிச்சுக்கிட்டேன். செகண்டு, உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுட்டா அப்படின்னு என்னை கேட்டேன், என் தம்பிகிட்ட கேட்டேன். என் தம்பி சொன்னானே, படம் பார்த்தோன்னே அம்மா அப்பா பார்க்கணும் போல வந்துருச்சு, ரெண்டு நாளில் அம்மா அப்பா பார்க்க போகிறோம், அம்மா அப்பா கை எல்லாம் பண்ணுறேன், ஆனால் இன்னும் கூட நின்று பண்ணலேன்னு எனக்கு கவலையாயிடுச்சு. படம் பார்த்தோன்னே எங்கள் அம்மா அப்பா வந்தோம், எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. என்னை சுற்றி ஒரு 50-100 பேரை நான் வந்து சாப்பாடு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் அம்மா அப்பாவை எல்லாம் காசு மாதம் மாதம்லாம் கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் அம்மா அப்பா பார்க்கணும் போல வந்துருச்சு. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா என்னை சைக்கிளில் நிறைய தடவை கூப்பிட்டு போயிருக்காரு, சைக்கிளில் கூப்பிட்டு போய் முத காட்டின படம் தான் என்டர் தி ட்ராகன். என்டர் தி ட்ராகன் படம் பார்த்து வந்து வெளியே வரோம், 12:00 படம் எப்படிப்பா இருக்குன்னு, 6 வயசு எனக்கு, நல்லா இருக்குப்பா அப்படின்னு திரும்பி உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். அவர் தான் எனக்கு முதல்ல சினிமா கற்றுக் கொடுத்தாரு. அவர் நிறைய நடிக்கணும்னு ஆசை, அது ரொம்ப தப்பானது, ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். ரொம்ப ஆஃபீஸ்லாம் வீட்டிலாம் போயிட்டுலாம் வருவார் பயங்கரமாக. அப்புறம் ரெடி என்ன பண்ணால், நடிப்பே வரல அவருக்கு, கிடைக்கல. உடனே என்ன பண்ணார், சரி டைரக்ட் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு அவருக்கு. அப்புறம் எங்கள் அம்மாவோட சொல்லுவார் வந்து, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து வச்சுருக்கேன், என்ன பண்ண, நீ வந்து எனக்கு அநேகமாக படம் கிடைச்சிடும், ஒரு 10 லட்சம் அதாவது அப்போ 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா நிச்சயமாக கிடைக்கும் பாருன்னு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பீரோவில் கூட்டி கூட்டி வைப்பாங்க, க்ளீன் பண்ணி வைப்பாங்க பீரோவில். நான் வந்து 6 மாதம் பார்த்துருக்கேன், டெய்லி என்ன பண்ணால் புது புது பேப்பர் எடுத்து பீரோவில் வைப்பாங்க, ஏன்னா 1 கோடி ரூபா வருது உள்ளே வைக்க போகிறாங்க, 1 கோடி ரூபா உள்ள வச்சதே கிடையாது. எங்கள் வீட்டில் 1 கோடி பார்த்ததில்ல, இப்போயும் பார்த்ததில்ல, 11 படம் எடுத்து மொத்தமாக பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி கனவுகள், இந்த கனவுகளை வளர்த்த என் தந்தையாரை பார்க்க வேண்டும் போல் எனக்கு ஆசையாயிடுச்சு. சைக்கிளில் வச்சு கூட்டே போயிட்டே இருந்திருக்கான் என் வாழ்நாள் முழுதும். அந்த இனிமேல் சைக்கிள் என் குழந்தைய சைக்கிளில் கூட்டு போக முடியாது, கூப்பிட்டு போனால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவான். ஒரு தந்தை சைக்கிளில் கூப்பிட்டு போகிற, இங்கே எல்லாம் எனக்கு தெரியும், இங்கே உட்காந்துருக்கோம், எல்லாம் தெரியும், எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா எல்லாம் சினிமாவை கரைச்சி குடித்தவங்க. நான் சொல்கிறேன் சும்மா விளையாட்டு சொல்ல பிரியா, தீஸ் ப்ரெஸ் பீப்புள் கோயிங் டு மேக் திஸ் ஃபிலிம் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் தமிழ் சினிமா, ஐ எம் டெல்லிங். அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க, தீஸ் பீப்புள். நான் அந்த மாதிரி சாபம் போடுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு மார்க் போடாங்க அடுத்த படத்துக்கு, அடுத்த படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க, இப்போவே வெற்றிமாறன் படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க, ராம் படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க, இதில் 10-10 மார்க் சேர்த்து அது யார் நம்ம ஆனந்தவடனே சொல்லணும். எனக்கு என்றைக்குமே 40 மார்க் மேலே போட்டது கிடையாது, தயவு செய்து ஆனந்தவடி எனக்கு 61 மார்க் போடுங்க, 40 மார்க் 61 மார்க் இப்படி சொல்கிறேன், நான் பாதியில் போடுவாங்க, அவன் சொல்கிறத நம்ம எப்படி கேட்க முடியும், சரி 50 மார்க் போடுவோம், போட்டு தொலைங்கன்றனா. இது ஏன்னா, இது படம் இல்லையா, இது நம்ம அம்மா அப்பா பற்றி, நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிற படம். நம்ம அம்மா அப்பாவை வந்து நம்ம வந்து சாக போகிறாங்க, சாக போகிறது முந்தி ஒரு நாள் மூத்திரமும் பீயும் அல்லணும்னு சொல்கிற படமே அது, அந்த மாதிரி படமையாது. நான் பார்த்துட்டு அப்படியே எனக்கு எத்தனை தடவை எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து கால் கழுவி விட்ருப்பாங்க, நான் வெளிக்கு போகிறதுக்கு காலில் எங்கள் அம்மா உட்கார வச்சுருப்பாங்க. நம்ம அம்மா அப்பா உட்கார வைக்க முடியாது வயசான படத்தில், நம்ம கையால் அல்லணியா அப்படின்னு அள்ள சொல்கிற படம் அந்த படம். வாழ்க்கையின், நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பேசும்போதெல்லாம் எனக்கு என்ன பேசுறது, நான் யோசிச்சேன் என்ன பேசுறது, வாழ்க்கையில் அம்மா அப்பா கூட வேறு என்ன இருக்குது, அதுக்கப்புறம் தானே நம்ம, அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா ஆக போகிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் என்ன எதுக்கு வாழ போகிறோம். வாழ்க்கையில் ஒரு நல்ல படம் என்ன சொல்றதுன்னா மனசை கழுவுது, ஒரு கெட்ட படம் என்ன பண்ணுதுன்னா அடிச்சு ஆட்டிட்டு போயிடலாம் வெளியே. ஆமா அப்படியே என்ன சூப்பராக இருந்துச்சுப்பா, என்னப்பா பேச்சு மூச்சுல நேத்தலாம், நேற்று அவங்கள 6 பேர் பார்த்தாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டிட்டேன், இல்லைத்தான் போயிடுச்சு நேற்று. ஆக்சுவலாக அடிச்சு நேரம் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன், உள்ள பூந்துருப்பேன், காலில் விழுந்துருப்பேன், என்னம்மா என்ன ஆத்தா நீ இப்படி படம் எடுத்துட்டே அடி அப்படின்னு சொல்லிட்டு, அடியே சீதேவி எங்களெல்லாம் மூதேவி ஆக்கிட்டே அடின்னு சொல்லியிருப்பேன். என்ன படங்க இப்போ சொன்னோன்னே, என்ன இப்போ ராம வெற்றிமாறன் ஒரு விஷயம்லாம் சொன்னால் கொஞ்சம் இடக்கு முடக்கு படமாக தான் இருக்கும், ஏன்னா ஆளுங்களும் இடக்கு முடக்கு படம். ஐயா இல்லைங்கய்யா, சத்தியத்தை சொல்கிறையா, சத்தியத்தை சொல்கிறேன், சத்தியம் சத்தியம்யா இந்த படம், இந்த படம் சத்தியம்.
என்ன குழந்தைங்களாம் நல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குழந்தைங்களாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் ஒரு ராட்டர் டம் போயிருக்கான் அந்த டம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசினான். மெல்வேலுடைய கோட்டெல்லாம் பண்ணான். படம் பார்த்த படம் பார்க்கல இல்லைன்னா பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி படங்க. தமிழ் சினிமாவில் ஒரு 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 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 படம் எடுத்தா அந்த 10 படத்தில் முதல் 3 படத்தில் ஒரு படமாக இருக்கும். ஒரு பேரன்பு, ஒரு அசுரன், ஒரு ஒரு சைக்கோ, மூணையும் சேர்த்தா இது அதை விட நல்ல படமாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அதை அவங்க பர்மிஷனோடு சேர்த்து சொல்கிறேன். என் நண்பர்கள் அதெல்லாம் கொத்துப்பாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ நல்ல படம், அவ்வளோ நல்ல படம். யோசிப்போம் எப்படி சார், ஏதாவது பாட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது இதில் ஏதாவது மேட்ரு ஏதாவது இருக்கா, அதாவது ஓகே சொல்கிறதுக்கு, இல்லை ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கு. இப்போ நிறைய பேர் படம் வச்சுக்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ஏடா ஒரு வாட்டி பார்க்க தானே தட்டு போகிறேன், ஏன்னா அங்கே குடும்பம் நடத்த போகிற கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு புரியும். நிறைய நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி தாங்க ஒரு வாட்டி பார்க்கலாங்க. டே ஏன்டா 4 வாட்டியை பார்க்க முடியும், 5 வாட்டி என்கிட்ட யாரோ சொன்னால் எத்தனை வாட்டி பார்த்து சொல்லுவான் சார். நான் இப்போ ஒருத்தர் சொன்னான், எத்தனை வாட்டி பார்த்துருமா சார் சைக்கோ, நிறுத்துப்பா விட்டுரு சார். இல்லை சார் நான் சொல்கிறதுக்கு வேணாப்பா, உனக்கு வேலையில்லை தெரியுது எனக்கு. அந்த மயிர் ஒரு படத்தை விட ஒரு மயிரே கிடையாது அந்த படத்தில். அது பார்த்தாவே பிரச்சனை ஆகிடும் உனக்கு, உள்ளே இருக்க சைக்கோ தரம்லாம் வெளியே வந்துடும். நீ அதை 4 வாட்டி பார்த்த, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர்கிட்ட போ. வாழ்க்கையை வாழ சொல்கிற படம். வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம ஏதோ நம்ம என்ன எல்லாருமே நம்ம வாழ்க்கையை இந்த பாஸ்ட்டை நோக்கி தானே வாழ்கிறோம். எப்படியாவது 10 வருஷத்தில் ஒரு வீடை கட்டிடணும், 10 வருஷத்தில் ஒரு கார் வாங்கிடணும், 10 வருஷம் ஒரு 2-3 கல்யாணம் வந்து பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்படியே இது டிவோர்ஸ் பண்ணி இன்னும் 4 பேர் லவ் பண்ணணும், இப்படிலாம் எல்லாம் எல்லாமே வாழ்க்கையை முன்னால் நோக்கி தான். இந்த அவனுக்கு முன்னால் நான் பயங்கரமாக நடக்கணும், இந்த இவளுக்கு பின்னால் இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் வாழ்க்கையை வந்து ஃப்யூச்சரை நோக்கியே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை பிறப்பு கொடுத்த அந்த தாயும் தந்தையும் பின்னால் எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறதே இல்லை. ஒரு கட்டில் ஒரு அப்பாவை போட்டுருவான் அந்த படத்தில், என்னைய பணமாக போட்டது மாதிரி இருந்துச்சு. தலையை ஸ்கூலுக்கு போகும்போது தலையை சிவி நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளவு கலைநுட்பமான படம். வந்தவொடனே என்னப்பா மூஞ்சி வாடி போயிருக்க, ஏதாவது குடிக்கிறேப்பா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்தளவு கருவணையான படம் இந்த படம். மிக மிக முக்கியமான படம். இந்த வர்றவங்க எல்லாம் இப்போ சினிமா பட்டிங் சினிமா ஃபிலிம் மேக்கர்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப சொல்ல வேண்டியது, இந்த படத்தை நீங்கள் நினச்சலாம் இப்படி தானே நானும் பண்ண பண்ணவே முடியாது. 25 வருடம் கிராஃப்ட் இந்த படத்துக்கு தேவைப்படுது. நாட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபிலிம்லாம் கிடையாது, பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குது, டிசப்டிவ்லி சிம்பிள் பாங்க. நீங்கள் ஒத்து பார்க்கலன்னா அது ஒரு சிம்பிள் மாதிரி தெரியும், டிசப்டிவ்லி சிம்பிள் சிம்பிள். அதுக்குள்ளே ஒரு பெரிய கிராஃப்ட் இருக்குது. அந்த லென்சிங் முழுக்க முழுக்க ரொம்ப டேஞ்சரஸான லென்சிங், கர்ணன் தம்னா மரணன்ற இடத்துல இருந்து அந்த லென்ஸ் சாய்ஸ் இருக்குது. அந்த எடிட்டிங் மொத்தமே படத்தில் 4 இடத்துல தான் மியூசிக் போட்டு, கொய்யாங் கொய்யாங் கொய்யான்னு வாசிக்கிற மியூசிக்லாம் அதில் கிடையாது. ஏன்னா காசு கொடுத்துருவான், வாட்சு தொட்டுருவாங்க போட்டு வங்கியும் கொய்யன்னு வாட்சிடுவான், அதெல்லாம் கிடையாது. எங்கே மியூசிக் தெரியுமா இருக்கும், மலை மேலே நிற்பீங்கல்ல அப்படி தள்ளி விட்டு அப்படி பறப்பீங்க அந்த மாதிரி இடம். ஒரு இதயக்கணிங் அப்படி தான் இருக்கணும், ஒரு உணர்ச்சி நம்ம எல்லைக்கு வந்து நம்ம என்னடா பண்ணலாங்கும் போது அப்படி போடுவார் ராஜாயா ஒரு மியூசிக், அப்படி போட்டு அப்படியே பறந்துடுவோம். அப்படியே அப்படி மியூசிக் எக்ஸ்ட்ராடனரி எடிட்டிங். இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் எடிட்டர் அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்புறம் நான் கேட்டேன், என்னங்க நான் மறந்துட்டு நேஷனல் அவார்டுன்னு சொன்னேன், எனக்கு நம்மளுக்கு நேஷனல் அவார்டு ஐடியாவே கிடையாது. எனக்கு எனக்கு சாகுற வரைக்கும் எப்படியாவது நேஷனல் அவார்டு கிடச்சா நல்லா எனக்கு கட்ட வேகம், எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தது நேஷனல் அவார்டுக்கு நல்லது பண்ணிக்கிச்சு. அதாவது அப்பா நேஷனல் அவார்டு நல்ல படம் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இந்த படத்துக்கு கொடுத்ததுனால நேஷனல் அவார்டுக்கு மாறியது. இது ஒரு டைட்டில் கிடச்சிச்சா உனக்கு ஓகே போட்டு வாசிச்சிரு. நண்பர்களே, சும்மா விளையாட்டுத்தனமா போக்குறத்தனமா கிறுக்குத்தனமா பேசலை, இந்த படம் என்னை அவ்வளவு சிந்திக்க வைத்தது, என்னை மாற்றியது. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அது அம்மா அப்பா போய் போய் பார்க்கணுன்னு சொல்ல வச்ச படம். சத்தியம் சொல்கிற இந்த படத்தை பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா ரொம்ப நேசிப்பீங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றிடும், என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. நன்றி பிரியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம்.